பாத்ரபதம் பஞ்சாங்க வித்தியாசம் பாத்ரபதம் என்பது ஒரு இரட்டை நட்சத்திரம் பூர்வ பாத்ரபதம் உத்தர பாத்ரபதம் என்று அந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் பேர் புரோஷ்டபதம் என்றும் சொல்வார்கள் பொதுவாக மாசத்தை குறிக்கும் போது அதாவது இந்த நட்சத்திரங்களில் ஒன்றில் பௌர்ணமி வருகிற மாசத்தை குறிப்பிடும் போது பாதிரபதம் என்றும் நட்சத்திரத்தையே குறிப்பிடும் போது புரோஷ்டபதம் என்றும் சொல்வது வழக்கம் பூர்வ புரோஷ்டபதி உத்தர புரோஷ்டபதி என்று இருப்பதைத்தான் திரித்து பூரட்டாதி உத்திரட்டாதி என்கிறோம் பௌர்ணமி என்று புரோஷ்டபதி நட்சத்திரத்தை கொண்ட மாசமாகிய தான் இன்னொரு விதத்தில் திரித்து புரட்டாசி என்கிறோம் ஆனால் நம்முடைய புரட்டாசியும் சரி இதே மாதிரி நட்சத்திரங்களின் பெயர்களை உடைய மற்ற பதினோரு மாசங்களும் சரி கரெக்டாக அந்த பௌர்ணமியில் அந்த நட்சத்திரம் வருவதாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லாமல் ஒரு முன்பின் தள்ளியும் போய்விடுவதுண்டு காரணம் நாம் மாச பேரை பௌர்ணமி கொண்டு சித்ரா விசாகம் கார்த்திகம் என்கிறது போல போலில் வைத்து கொண்டாலும் வாஸ்தவத்தில் இதற்கு சம்பந்தம் இல்லாமல் மாச பிறப்பை சூரியன் பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொன்றாக பிரவேசிக்கும் தினமாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசத்தில் உள்ள நாம் பின்பற்றும் இந்த விதமான மாசத்துக்கு பெயர் தெலுங்கர் கனடஸ்தர் முதலானவர்களும் வடக்கத்தியர்களில் பெரும்பாலாரும் அனுசரிக்கும் சாந்திரமானம் என்ற பஞ்சாங்கத்தின்படி அமாவாசியையை அடுத்து வரும் வளர்பிறை பிரதமையில் ஒவ்வொரு மாசமும் பிறக்கும் அந்த விதமான மாசத்தில்தான் அந்த மாசத்தின் பெயர் எந்த நட்சத்திரத்தை வைத்து இருக்கிறதோ அதுவும் வாஸ்தவமாகவே அந்த பௌர்ணமியில் அல்லது அந்த பௌர்ணமிக்கு நெருக்கமான திதியில் வருகிற நட்சத்திரம் எதுவோ அதுவும் முன்னே பின்னே தள்ளி போகாமல் கரெக்டாக ஒத்து போகும் பண்டிகைகள் எல்லாம் இந்த சாந்திரமான மாசப்படியே நிர்ணயமானவை ஆகையால் பிள்ளையார் சதுர்த்தி பாதிரபத மாசத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்று என்றால் அது எப்போதும் தெலுங்கர் கன்னட அவர்களுடைய மாசத்திலேயே தான் வரும் நமக்கு பின்பற்றும் தமிழ் தேசத்தவர்களுக்கு இப்படி இல்லாமல் பிள்ளையார் சதுர்த்தி புரட்டாசியாகவும் இருக்கலாம் அல்லது ஆவணியிலேயே வந்தாலும் வந்துவிடலாம் காரணம் என்னவென்றால் நம்முடைய பங்குனி அமாவாசையை ஆன மறுதி மறுதினமே அவர்களுடைய சித்திரை பிறந்து இதே போல ஒவ்வொரு மாசத்திலும் நடந்து நம்முடைய ஆவணி அமாவாசையான மறுதினமே அவர்களுடைய புரட்டாசி அதாவது பாதிரபத மாசம் பிறந்துவிடும் அதிலே நாலு நாளுக்கு அப்புறம் சதுர்த்தி வருகிற போது சூரியன் சிம்மராசியை விட்டு கன்னியாராசிக்கு போகாமலே இருக்கலாம் அநேகமாக இப்படித்தான் இருக்கிறது சூரியனின் கன்னியா பிரவேசத்தன்றுதான் நம் புரட்டாசி பிறப்பதால் இம்மாதிரி வருஷங்களில் நமக்கு ஆவணியிலேயே பிள்ளையார் சதுர்த்தி வந்து விடுகிறது இதே மாதிரிதான் ஸ்ரீராம நவமி என்றால் அது எப்போதும் சா சாந்திரமானக்காரர்களுக்கு சித்திரை மாச நவமியாகவே இருக்க நமக்கோ சில சமயம் பங்குனி சில சமயம் சித்ரை என்று இருக்கிறது இப்படியே கோகுலாஷ்டமி நவராத்திரி முதலான எல்லா பண்டிகையுமே நமக்கு முறையே ஆடியாகவோ ஆவணியாகவோ இருக்கலாம் புரட்டாசியாகவோ ஐப்பசியாகவோ இருக்கலாம் என்றிருக்க அவர்களுக்கு கோகுலாஷ்டமி என்றால் ஸ்ராவண அவர்களுடைய ஆவணி கிருஷ்ணபட்ச அஷ்டமிதான் நவராத்திரி என்றால் ஆஸ்வின ஐப்பசி சுக்லபக்ஷத்தின் முதல் ஒன்பது தினங்கள் தான் என்று தீர்மானமாக இருக்கிறது சாந்திரமான பாதிரபத மாசத்தில் அதாவது நம்முடைய ஆவணி அல்லது புரட்டாசி மாசத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி தான் நாரத பகவான் குறிப்பிட்ட பாதிரபத சுக்ல சதுர்த்தி என்று சொல்ல வந்தேன் அதுதான் பிள்ளையார் சதுர்த்தி தினம் அப்படிப்பட்ட ஒரு தினத்தில் கிருஷ்ணர் ஆகாசத்தில் தெரியும் சந்திரனை பார்த்துவிட்டார் அது எந்த தினம் என்று உங்களுக்கு நினைவிருக்கலாம் பிரசேனனோடு வேட்டைக்கு போய் அங்கே அவன் பிரிந்து போய் பகவான் ரொம்ப நாள் காத்திருந்து அப்புறம் ஆகாசத்தை பார்த்து அடேடே நாலாம் பேரை கூட உதித்து விட்டது என்று ஊருக்கு திரும்பினாரே அந்த தினம்தான் இப்படி சதுர்த்தி சந்திரனை அவர் பார்த்ததால்தான் அவர் மீது விக்னேஸ்வரரின் சாபம் பழித்து தப்பான அபவாதம் ஏற்பட்டுவிட்டது என்று நாரதர் சொன்னார் அவர் இப்படி சொன்னவுடன் பகவான் சுக்லபக்ஷ சதுர்த்தியில் சந்திரனை பார்ப்பதால் இப்படி தோஷம் சம்பவிக்க வேண்டும் என்று விக்னேஸ்வரர் ஏன் சபித்தார் என்று கேட்டார் நாரதர் அவருக்கு சவிஸ்தாரமாக கதை சொல்ல ஆரம்பித்தார் சாந்திரமான சௌரமான மாதங்கள் விஷயமாக தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதியில் ஆச்சாரமும் ஆகாரமும் என்ற உரையில் சாத்தூர் மாசியமும் அதில் போஜன விதியும் என்ற உட்பிரிவிலும் கூறப்பட்டுள்ளது